அவளுக்கு மட்டும்தான் அப்பாவா? எனக்கு அப்பா இல்லையா? எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கும் போதெல்லாம் அப்பாவுதான் நான் நினைச்சுப்ப தெரியுமா? அப்பாவோட போட்டோவை வச்சுக்க மட்டும் இல்ல, அப்பாவோட எல்லாமே உங்க ரெண்டு பேருக்கும் தான். அப்பாவே உங்க ரெண்டு பேருக்கும் தான்டா. சீக்கிரம் சரி பண்றேன், சரி பண்ணணும். ப்ராமிஸ். ஆமா, இவன் ப்ராமிஸ தான் நம்பணும். கூட படிச்சவன நம்பி போனதுக்கு உங்க அம்மா இன்னும் மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறா. என்ன சொல்றாங்க இவங்க? அதாவது ஸ்ருதி குட்டி, இவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு பழைய கதை. நான் உனக்கு அந்த கதை சொல்லட்டுமா? அட இருமா, கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. லாங் லாங் அகோ ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜ்ல ஒன்னா சேர்ந்து படிச்சாங்களாம். அப்போ அந்த பொண்ணுக்கு வீட்டுல கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சான். ராகவ் ப்ளீஸ். ஓகே குட்டி, இங்க எல்லாம் டென்ஷனா இருக்காங்க. நான் அந்த கதையை உனக்கு அப்புறமா சொல்றேன். ஓகே, உனக்கு கண்டிப்பா சொல்றேன். உனக்கு சொல்லாம வேற யாருக்கு சொல்ல போறேன்? நீ இதையும் சொல்லு குட்டியாச்சே. சக்தி, டாடியோட போட்டோ எடுத்தத நான் பார்த்தேன். அதுவே எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுக்கு டாடி என்ன திட்டினாரு. இப்போ அந்த போட்டோவை சக்தி வச்சிருக்கா, அவைய வச்சிருக்கணும். சுதிமா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? அவகிட்ட இருந்தா இருந்துட்டு போகட்டும். நம்ம ரெண்டு பேரும் போட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டுவோமா? நிஜமா? யா காது டாடி. நீ கார்த்திக் கூட போட்டோ எடுக்கிறத விட என் கூட போட்டோ எடுக்கிறது தான் சரியா இருக்கும். என்ன விட அவருக்கு உண்மையில உரிமை இருக்கா என்ன? என்னக்காதுமா? சரி, நாம இந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி ஹால்ல பெருசா மாட்டி வைக்கலாம், எல்லாரும் பார்க்கட்டும். சரியா? நீயும் நானும் மட்டும். சரி, எனக்கு டாடி கூட போட்டோ வேண்டாம், உங்க கூட போட்டோ எடுத்தா போதும், நாம பெருசா வைக்கலாம். ஏய் டாடி, எவனோ முன்னாடி உனக்கு என்னக்காது? குழந்தைகிட்ட போய் என்ன பேசுற? நானும் கார்த்திக்கும் எப்படி ஒன்னாக முடியும்? என்ன சொல்ற? என்ன போய் கார்த்திக் கூட கம்பேர் பண்ற? நான் இவளோட பெத்த. ராகவ், நீ நல்லா இருப்பியா? கேவலமா சாவு போற பாரு. ஐயோ, எவ்வளவு நல்லவங்க என்ன சபிச்சிட்டாங்களே, எனக்கு பயமா இருக்கு ஆண்டி. பிசினஸ்ல எல்லாரையும் அடிச்சு சாவடிச்சுட்டு மேல வர இவர் நல்லா இருப்பாரா? பெத்த பொண்ணு ஒருத்தருக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்ச நீங்க நல்லா இருப்பீங்களா? நான் மட்டும் கெட்டு போயிடுவேனா? போங்க ஆண்டி. ஆண்டி உன்ன, ஐயோ பூகம்ப வந்து இவரை மட்டும் தூக்கிட்டு போக கூடாதா? முருகா, குடிச்சுக்கிட்டு இருந்த விட்டுட்ட. இந்த வீட்டில் யாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணுறதில்ல. நீங்களும் இங்கே இருக்கிற வரைக்கும்
ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். ப்ரோ என்ன ப்ரோ, நீங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு, என்ன அடிக்க வேணாம்னு சொன்னீங்கன்னா அதுல என்ன நியாயம் இருக்கு? இது நியாயமே இல்ல ப்ரோ. என் பெட்ரூமுக்கு வர வேண்டாம்னு சொல்றது நியாயமா ராகவ்? இன்னைக்கு நீங்க எங்க பெட்ரூமுக்கு வந்தது, மறைஞ்சு நின்னுகிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் நீங்க எங்கிட்ட பேசினது எதுவுமே எனக்கு பிடிக்கல. சீப் சீப் டிராமா அது. எதுக்காக நீங்க எங்க ரூம்க்கு வந்தீங்க ப்ரோ? அது சும்மா விளையாட்டுக்கு. நீங்க ரூம்ல இருந்தது காதம்பரிக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் அவ அங்க உங்களை வர சொன்னதா நீங்க சொல்லணும்? அது ப்ரோ, அவன் என்னோட கசன், அவகிட்ட ஜாலியா விளையாடுன அவ்வளவுதான். இது விளையாட்டு இல்ல. காதம்பரிய ஏன் முன்னாடி எம்பராஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க? என்ன நினைச்சீங்க? நீங்க சொன்னா நான் உடனே காதம்பரி மேல கோவப்பட்டுருவேன் நினைச்சீங்களா? ராகவ் எனக்கு அவளை தெரியும். இனிமே இந்த மாதிரி சீப் டிராமா பண்ணி விளையாட வேண்டாம். ஓகே, இரிட்டேட்டிங்கா இருக்கு. போடா போ. உன் பொண்டாட்டி யோகிதை என்னன்னு ஒரு நாள் உனக்கு நான் சொல்லுவேன். அது வரைக்கும் நீ அவளை நம்பிக்கிட்டே இரு. Thank you.
மல்லிகா, 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 நில்லு, மல்லிகா, மல்லிகா. மல்லிகா, இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த? நீ எங்க போன? ஏன் எங்களை பார்க்க வரல? நான் இங்கதான் இருக்கேன். நீங்க யாருந்தா என்ன தேடி வரல? நில்லு மல்லிகா, போகாத, போகாத. நான் ஏன் நிக்கணும்? எனக்கு உங்க யாரையும் பார்க்கவே பிடிக்கல. நாங்க என்ன பண்ணோம்? அப்பாவும் பொண்ணும் எப்ப பாரு என் போட்டோ வச்சு அழுதுகிட்டே இருக்கீங்க? நான் என்ன செத்தா போயிட்டேன்? செத்து போயிட்டதா? யார் சொன்ன? சீக்கிரம் என்ன தேடி வாங்க. மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. நீ ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டதா? யார் சொன்னா? சீக்கிரம் என்ன தேடி வாங்க. மல்லிகா, ஹேய், போகாத மல்லிகா, நில்லு மல்லிகா, நில்லு மல்லிகா, மல்லிகா போகாத மல்லிகா, மல்லிகா. அப்பாவும் பொண்ணும் எப்ப பாரு என் போட்டோ வச்சு அழுதுகிட்டே இருக்கீங்க? நான் என்ன செத்தா போயிட்டேன்? கூட இருந்தா அதுதான் பெரிய கிஃப்ட். மல்லிகா உயிரோடு இருக்கலாம்,
இல்லையே, செத்துட்டால ஆக்சிடென்ட்ல அவ. எது உண்மை, என்ன நடக்குது? தூங்கிட்டு போல் இருக்கு. ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். காஃபி கொண்டு சொல்லட்டுமா? இல்ல வேண்டாம். கார்த்தி, என்னடாச்சு, என்ன யோசிக்கிற? கொஞ்ச நாளா நிறைய கனவு வருதுண்ணா. கனவு தானே? இல்ல, இது ஒரு மாதிரி குழப்பமான கனவு. அதை பத்தி என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னே தெரியலண்ணா. எதையாவது யோசிச்சுட்டே தூங்கியிருப்ப, அதனால வந்திருக்கும். இல்லண்ணா, ஏன்னா இந்த பகல் கனவுலாம் பலிக்குமாண்ணா? சில பேர் பலிக்குன்றாங்க, சில பேர் பலிக்காதுன்றாங்க. மௌன ராகம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். மௌன ராகம் தொடர்கிறது. ஏன்னா இந்த பகல் கனவுலாம் பலிக்குமாண்ணா? சில பேர் பலிக்குன்றாங்க, சில பேர் பலிக்காதுன்றாங்க. என்ன, இந்த கனவெல்லாம் பலிக்கும் நம்புறியா நீ? இல்ல, இது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற கனவு. அத நான் எப்படி சொல்றது? யாராவது க்ளோஸா இருந்தவங்க இறந்து போயிருப்பாங்கல்ல, அவங்க திரும்பவும் உயிரோட வர மாதிரி கனவு. ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லனா திரும்ப திரும்ப அதே கனவு வருது. என்னடா, ஏதாவது குழப்பத்தில் இருக்கியா? அது இல்லாம எப்பன்னா இருந்திருக்கேன். அதுவும் சரிதான். கொஞ்ச நாளாவே ரொம்ப டிப்ரெஷன் இருக்குண்ணா. மனசுல இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம, நினைச்சதை செய்ய முடியாம, ஒரு மாதிரி டிப்ரெஷன்லயே தானே நான் இருக்கேன். என் மனசு அமைதியாவே இல்லைண்ணா. யாருக்கோ துரோகம் பண்ற மாதிரியே இருக்கு, யாரையோ கஷ்டப்படுத்துற மாதிரியே தோணுதுண்ணா. உனக்கு என்ன பிரச்சனைன்னு என்னால கேட்க முடியாது, ஏன்னா நடக்கிறதெல்லாம் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என் மனசு அமைதியா இருந்து பல வருஷங்கள் ஆன மாதிரி இருக்குண்ணா. எனக்கு மனசு சரியில்லைன்னா உன் பாட்டை கேட்பேன். உனக்கே மனசு சரியில்லைன்னு சொல்ற, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. ஏய், நீ ஒண்ணு பண்ண, ஒரு ரெண்டு நாளைக்கு குமரகிரி போயிட்டு வாய. ஆமாடா, நம்ம சாமி கூட ரெண்டு நாள் தங்கி தேவைப்பட்ட ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கூட எடுத்துக்கோ. எனக்கு என்னமோ நீ தேடுற மன நிம்மதி உனக்கு அங்கே கிடைக்கும்னு தோணுது. ஆமாண்ணா, எனக்கு அது தோணவே இல்லை. பாருங்க, நான் எப்படி இதை யோசிக்காமலே இருந்தேன். சரி, உனக்கு டைம் கிடைக்கும் போது நீ போயிட்டு வந்துரு. ஆமாண்ணா, சீக்கிரமே போறேண்ணா. நல்ல நேரத்தில் நீங்க இதை ஞாபகப்படுத்துனீங்க. குமரகிரிங்கிற பேரை கேட்டதுமே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்குண்ணா. அங்க போனா
ஏதோ நல்லது நடக்குங்கிற மாதிரி தோணுது. ஆமாடா, ஒவ்வொரு தடவை நீ அங்கே போகும்போதும் உனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குது. இந்த தடவையும் கண்டிப்பாக நல்லது நடக்கும், நீ போயிட்டு வா. ஓகேண்ணா, தேங்க்யூ. சரி. உங்கள் ஸ்டார் விஜய்.